ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா? இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ் தான் உங்களுக்கு காத்துட்டுருக்கு, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். சீனாவின் தலைநகரம் எது? என்னுடைய ஆன்சர் பீக்கிங். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மிகச்சிறியது எது? சிக்கிம். உலகின் கூரை எனப்படுவது எது? பாமீர் பீடபூமி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை கலங்கரை விளக்குகள் உள்ளது? 150. இந்தியாவிலேயே மிக நீண்ட நதி எது? கங்கை. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நார்வே. தார் பாலைவனத்தின் வழியாக ஓடும் நதி எது? சிந்து. சுமத்ரா தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இந்தோனேசியா. அண்டார்டிகா கண்டத்திலுள்ள உயரமான எரிமலை எது? எரிப்பஸ். பனிச்சிறுத்தைகள் எந்த கண்டத்தில் அதிகம்? ஆசியா. மவுண்ட் ஒலிம்பஸ் எந்த நாட்டில் உள்ளது? கிரீஸ். இந்தியாவின் உயரமான அணை எது? பக்ரா அணை. மற்றொன்று கொரியா. அதிகாலை அமைதி நாடு எது? பாமீர் பீடபூமி. வெள்ளை நகரம் என்று அழைக்கப்படுவது எது? பெல்கிரேடு. சாகும் வரை வளர்ச்சி அடையும் உயிரினம்? மீன். ஸ்ரீலங்காவின் தேசிய விலங்கு எது? சிங்கம். நான்கு வேதங்களின் மிகவும் தொன்மையானது எது? ரிக்வேதம். நாட்டியத்தின் காரணங்கள் எத்தனை? 108. பூடானின் தலைநகரம் எது? திம்பு. பாணினி என்பவர் யார்? வடமொழி இலக்கணம் செய்தவர். இந்தியாவின் வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மும்பை. இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? கெர்சோப்பா. நட்சத்திரங்களில் ஒளி மிக்கது எது? சிரியஸ். நோபல் பரிசை ஏற்படுத்தியவர் யார்? ஆல்ஃப்ரட் நோபல். அணுவை பிளந்து காட்டியவர்? ரூதர் போர்ட். சைக்கிள் டயரை கண்டுபிடித்தவர் யார்? டன்லப். போயர் போர் எந்த நாட்டில் நடந்தது? தென்னாப்பிரிக்கா. அதிகமாக காப்பி அருந்தும் மக்கள் எந்த நாட்டினர்? பிரான்ஸ். ஆசியாவிலே மிக பெரிய சந்தை எங்கே உள்ளது? இந்தியாவில் உள்ள சோன்பூர். போலீஸ் என்ற சொல்லின் விரிவாக்கம் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சீன தேசத்தின் பழைய பெயர் என்ன? காதே. தமிழக அரசு சின்னத்தில் உள்ள கோபுரம் இருக்கும் ஊர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர். தைப்பதற்கு உதவும் ஊசிகளை கண்டுபிடித்தவர் யார்? சீனர்கள். இந்தியாவில் படித்தவர் அதிகம் உள்ள மாநிலம் எது? கேரளா. தியாகிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 30. 18 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு கார்ல் மார்க்ஸ் எழுதிய நூலின் பெயர்? மூலதனம். வைக்கம் வீரர் எனப்படுவர் யார்? தந்தை பெரியார். மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். இந்திய நாட்டின் தேசிய பறவை எது? மயில். தென்னாட்டு பெர்னார்ட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? பேரறிஞர் அண்ணா. ஈஃபில் டவர் எங்கே இருக்கிறது? பாரிஸ் நகரில். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆசிய ஜோதி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? கியூபா. முதன் முதலில் வங்கி எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? ஜெனீவா. மகாத்மா காந்தி பிறந்த ஊர் எது? போர்பந்தர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ எது? குறிஞ்சி. இந்தியாவின் மான்செஸ்டர் எது? மும்பை. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? காக்ஸ்டன். மிக அதிக எடையுள்ள
உலோகம் எது? இரிட்டியம். உலகிலேயே மிக பெரிய சிறைச்சாலை எங்குள்ளது? ரஷ்யா. மிகவும் சிறிய இதயம் கொண்ட மிருகம் எது? சிங்கம். காலத்தை கணக்கிடுவதற்கான அறிவியல் பெயர் என்ன? ஹொராலஹி. உலகிலேயே மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடு எது? அவர் அலாஸ்கா. திருப்பதி கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார்? கருணாகர தொண்டைமான். லெனின் பரிசு பெற்ற இந்திய அறிவியல் அறிஞர் யார்? சர் சி வி ராமன். தைவான் நாட்டின் மறுபெயர் என்ன? பார்மோஷா. முதலாவது இந்திய பெண் விஞ்ஞானி யார்? அபலா போஸ். இந்தியாவில் டாக்டர் பட்டம் பெற்ற முதல் பெண் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. தனக்கென்று கூடு கட்டி கொள்ளாத பறவை எது? குயில். விண்ணில் உள்ள நட்சத்திரங்களில் நாம் வெறும் கண்களாக காணக்கூடியவை எவ்வளவு? 5776. ஜெட் இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ப்ராங் விட்டில். வேர் இல்லாத தாவரம் எது? இலுப்பை. நகத்தின் அடியில் வளரும் தோலின் சிறப்பு பெயர் என்ன? கியூட்டிக்கில். உலகத்தின் சுற்றளவு எவ்வளவு? 416,000 கிலோமீட்டர். உலகிலேயே மிக பெரிய சிலை எது? தாய்நாடு சிலை. இது ரஷ்யாவில் உள்ளது. உயில் எழும் பழக்கத்தை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் யார்? ரோமானியர்கள். கடல்களுள் உப்பு மிகுந்தது எது? அட்லாண்டிக். சொந்தமாக தானே உணவு தயாரிக்காத செடி எது? காளான்கள். காற்று நீராவி இது எதன் எடை குறைவு? நீராவி. பரிசு சீட்டு முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது? இங்கிலாந்து. பீகார் மாநிலத்தில் உள்ள கோடை வாசஸ்தலம் ராஞ்சி. இந்தியாவின் எலக்ட்ரானிக் சிட்டி என்று வர்ணிக்கப்படும் நகரம் எது? பெங்களூர். ஒரு நாட்டின் பசுமை தங்கம் என்று வர்ணிக்கப்படுவது எது? பசுமை காடுகள். இந்தியாவின் பழைய தலைநகரம் எது? கொல்கத்தா. இந்தியாவின் பூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? பெங்களூர். தீப நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? மைசூர். உலகில் பிரம்மரும் மந்திரிகளும் இல்லாத நாடு எது? சுவிட்சர்லாந்து. நார்வே நாட்டு பாராளுமன்றத்தின் பெயர் என்ன? ஸ்டோர்டிங். ஜப்பான் நாட்டு தேசிய உடைக்கு என்ன பெயர்? கிமோனோ. விழித்தெல வைக்கும் ராகம் எது? பூபாலம். எந்த நாடு ஒரு ராகத்தின் பெயரை கொண்டுள்ளது? கனடா. பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? அமிர்தசரஸ். காற்றின் வெப்பநிலை என்ன? 658.8K. உலகிலேயே பெரிய நகரம் எது? லண்டன். லண்டனின் பெரும் தீவு தீ எப்போதும் உண்டது? கிபி 1666. உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? டோக்கியோ. தொட்டபெட்டாவின் உயரம் என்ன? 8,640. கிரேக்கர்களின் அறிவு கடவுள் யார்? எத்தீன். அரசாங்கமே வட்டிக்கடை வைத்து நடத்தும் நாடு எது? மலேசியா. திரைப்படங்களுக்கு எந்த தணிக்கையும் இல்லாத நாடு எது? பிரான்ஸ். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எப்போது கட்டப்பட்டது? 1936. ஆங்கிலேயரின் தேசிய பறவை என்ன? அன்னம். உலகில் மிக பெரிய அணை எது? பாகிஸ்தான் சுக்கூர் அணை. நாய்க்கடி நோயினை எவ்வாறு அழைக்கின்றனர்? ரேபீஸ். யானையை பிடிக்கும் முறைக்கு என்ன பெயர்? கெத்தா. அதிக தூரம் தாண்டும் மிருகம் எது? கங்காரு, அதாவது 13 மீட்டர். இரும்பு துருப்பிடிப்பதன் முக்கிய காரணம் எது? ஆக்சிஜன். மிக பெரிய நில மிருகம் எது?
ஆப்பிரிக்க யானை. உலகின் மிகச்சிறிய மரம் எது? குள்ளன் வில்லோ. பார்த்தீங்கன்னா 3 அங்குலம். நியூட்ரான்கள் இருப்பதை சொன்னவர் யார்? சேட்விங். எதை உபயோகித்து வெப்பத்தை மின்சாரமாக மாற்ற முடியும்? தெர்மோபில். பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1789. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.